ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் வில்லேஜ் பேர்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சமைக்கிறது பிடிக்கும் இல்ல சமையல் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நீங்க வந்து வீட்டுல இருந்து என்ன மாதிரியான பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் வீட்டுல இருக்கீங்க. சோ இந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா, கொரோனா டைம்ல நிறைய பேர் ஒர்க் இல்லாம வீட்டுல இருக்கீங்க, ஒர்க்கிங் உமன்ஸே வந்து வீட்டுல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வீட்டுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம என்ன பிசினஸ் பண்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து சமையல் தெரியும் இல்ல சமையல பத்தின விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கும், அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, அதை வச்சு நம்ம என்ன மாதிரியான பிசினஸ் எல்லாம் பண்ணலாம், அதுதான் எனக்கு தெரியும், அதை வச்சு நான் என்ன பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு பதிவு தாங்க இந்த வீடியோ. முதல்ல பாத்தீங்கன்னா, மசாலா ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்றது. இப்ப நீங்க சமைக்கிற உணவுல பாத்தீங்கன்னா, என்னோட மசாலா ஒரு ஸ்பெஷல் இருக்கு, அது வந்து எல்லாருமே கேட்பாங்க, எப்படி செய்றீங்க, உங்க குழம்பு நல்லா இருக்கே, உங்க மசாலா நல்லா இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹோம்மேட் மசாலாக்கு ரொம்பவே வந்து டிமாண்ட் இருக்குங்க. ரொம்பவே வந்து ஒரு மூவ் ஆயிட்டு இருக்கிற ஒரு பிசினஸ் வந்து இது. நீங்க வந்து வீட்லயே உங்களுடைய மசாலாஸை வந்து ரெடி பண்ணி அதை வந்து சேல் பண்ணலாம். இப்போ நான் எப்படி வந்து அதை சேல் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஷாப்ல வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு, இதை வந்து சேல் பண்ணி எனக்கு பைசா கொடுங்க அப்படின்னு நீங்க சொன்னா போதும். முன்னாடியே பைசா கேட்காதீங்க, நீங்க சேல் பண்ணிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களுடைய மார்ஜின் நீங்க சொல்லிட்டு வந்துருங்க, அவங்களுக்கு தேவையான மார்ஜின் அவங்க வச்சு சேல் பண்ணிட்டு அவங்க எடுத்துட்டு மீதியை வந்து உங்களுக்கு வந்து சேல் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லையா, நீங்க வந்து இதை சேல் பண்ணி நீங்க எவ்வளவு மார்ஜின் வச்சு சேவ் பண்ணிக்கிங்க, நீங்க இதை சேல் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு இந்த கமிஷன் தானே, அந்த மாதிரி நீங்க பேசுனீங்கனாலும் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ நீங்க வந்து ஷாப்ல போய் இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணலாம். எடுத்துட்டு போனவங்க கண்டிப்பா உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னா, அவங்க திரும்ப வந்து உங்களுடைய ப்ராடக்டோட நேம் சொல்லி கேட்பாங்க. சோ நீங்க வந்து அதை பிராண்டடா அதுக்கப்புறம் மாத்திக்கலாம், அது வந்து உங்களுடைய இஷ்டம். முதல்ல வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க, சின்ன ஷாப்ல போய் கொடுத்து கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ உங்க ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா மூவ் ஆகும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, இந்த ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த சமையல் ஐட்டம்ஸ், கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, இந்த மாதிரி வெல்லம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே சமையலுக்கு என்னென்ன தேவையோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு, சின்ன சின்னதாக ஒரு 100 கிராம், 200 கிராம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட் பண்ணி அதை வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, 1 கிலோ வாங்குறதுக்கு ஒரு சிலருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ 10 ரூபான்னும் போது, ஓகே இது ஈஸியாக இப்போ வாங்கிடலாமே அப்படின்னு அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக பேக்கெட் மாதிரி சேல் பண்ணி அளவு போட்டு 100 கிராம், 200 கிராம் இந்த மாதிரி விற்கும்போது அதில் நீங்கள் வந்து மார்ஜின் கொஞ்சம் வெச்சும் விற்கலாம், அதில் வந்து ஒன்றும் தெரியாது அந்த அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். இப்போ வந்து ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் இப்போ எல்லாருமே வந்து திரும்ப பழைய மாதிரி மாறிட்டு இருக்காங்க. ஹோம்மேட் ஹோம்மேடுன்னு எல்லாத்துலேயும் வந்து ஹோம்மேட் வந்து ஹெர்பல்ஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ், ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் வந்து நிறைய பண்ணி கொடுக்கலாம். மைதா இல்லாத ஸ்நாக்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் விரும்பி, அதுவும் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முறுக்கு, அச்சு முறுக்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோம்மேடுன்னும் போது அது நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. இப்போ அது இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ். இப்போ தீபாவளி வருது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்ஸ் வருது அப்படின்னா, அப்போ வந்து ஸ்நாக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்வீட்ஸ் வந்து கடையில் தான் வாங்கிக்குவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடையில் வாங்குறதுக்கும் விருப்பம் இல்லை, இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செஞ்சு பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்வீட்மே பார்த்தீங்கன்னா ஒரு மூவ் ஆகுற ஒரு பிஸ்னஸ் தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்வீட் செய்கிறீங்க அப்படின்றத சும்மா பக்கத்தில் சொல்லிக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்பெஷலி இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா மூவ் ஆகும். பட் ட்ரெண்டாகிட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேக். ஆமாங்க, இப்போ வீட்லேயே வந்து பர்த்டே கேக்கு, ஏதாவது செலிப்ரிட்டிக்கு வந்து கேக் பார்த்தீங்கன்னா வீட்லேயே மேக் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ வந்து இது ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க கூட பார்த்தீங்கன்னா வீட்லேயே கேக் மேக் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேக் செய்ய தெரியும், பேக்கிங் வந்து தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் இப்போ எல்லா எது ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் கேக் இல்லாமல் செலிப்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேக் ரெடி பண்ணி அதை வந்து சேல் பண்ணலாம்.
சோ இதையுமே வந்து எப்படி நம்ம தெரிஞ்சோம்னா நம்ம என்ன ஒரு பிசினஸ் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம அதை செய்யறோம் அப்படின்றத வந்து பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கம்மியான மார்ஜின் வச்சு கொடுங்க கம்மியான மார்ஜின் வச்சு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா திரும்ப வருவாங்க சோ நல்லா இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட்லயே வந்து மார்ஜின் அதிகமா சொல்லிட்டீங்க அப்படின்னா இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் வேண்டாம் அந்த அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து வந்துடும் சோ முதல்ல பாத்தீங்கன்னா மார்ஜின் கம்மியா வச்சு கொடுங்க உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்ற போது உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு மார்ஜின் வச்சாலும் உங்களை தேடி வருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாஸ் இந்த டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் இருக்குங்களா இந்த மாதிரி சாஸ் எல்லாம் வீட்லயே மேக் பண்ணி அதையும் வந்து சேல் பண்றது சோ இதையுமே வந்து நீங்க வந்து ஹோட்டல்ஸ்ல போயிட்டு கேட்கலாம் இந்த மாதிரி சாஸ் ஹோம்மேட் சாஸ் இருக்கு இது நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒன்ஸ் வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க திரும்ப திரும்ப வந்து அவங்களே உங்க வீட்டுக்கு தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க சோ இதுவுமே வந்து ஒரு நல்ல பிசினஸ் சோ இந்த ஃபைவ் இது இது பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் பிசினஸ் பாத்தீங்கன்னா சமையல் தெரியும் எனக்கு நான் வந்து இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கான ஒரு பிசினஸ் ஐடியாஸ் இதுல வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ எது உங்க ஏரியால மூவ் ஆகுமோ இல்ல எது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுதோ அந்த பிசினஸ் கண்டிப்பா நீங்க பண்ணுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பாய்